வணக்கம் நண்பா, நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடல் சிப்பி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்துருக்கிற இடம் வந்து ஆறு வந்து கடலோட சேர்ற இடம். அந்த இடத்துல வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்கும், இதில் அதிகமாக கடல் சிப்பி இருக்கும். வாங்க நம்ம அதை எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போய்க்குவோம். இப்போ இருக்கிறதுல வந்து ஆழம் அதிகமாக இருக்கு. போகிற வழியில் வந்து நிறையா சங்கு ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு, அதை எடுத்தோம்னா டக்குன்னு உள்ளே ஓடிடும். நீங்களே பாருங்களேன், கையில் எடுத்து பார்த்தோன்னா சாதாரண கல் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய குட்டி நண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு நண்டும் நம்ம நகை சைஸ்தான் இருக்கும் போல, அவ்வளோ சிறுசாக இருந்துச்சு நண்டுலாம். ஓகே நண்பா, அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்குது, நம்ம இங்கேயே சிப்பி எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையை வச்சு லைட்டாக தோணினாலே போதும், இது வந்து மேலோட்டமாக தான் புதஞ்சிருக்கும், ரொம்ப ஆழத்துலாம் இருக்காது. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம தேவையான அளவு சிப்பி எடுத்தாச்சு. நம்ம சேனல் இதே மாதிரி என்ன டைம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்.